இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தலைவலிக்கு சூடாக டீ கேட்ட மாமியாருக்கு ஆரி போன டீயை கொடுத்திருக்கிறார் மருமகள் இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்து மாமியாரை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்திருக்கிறார் அந்த மருமகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலைக்குடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் வேலு இவருடைய மனைவி பழனியம்மாள் பழனியம்மாளுக்கு வயது எழுபத்தைந்து இந்த தம்பதிகளுக்கு மூன்று மகள்கள் ஒரு மகன் பழனியம்மாள் மகன் சுப்பிரமணிக்கு திருமணமாகி கனகு என்கின்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர் வேலு இறந்துவிட்டதால் மகன் சுப்பிரமணியனுடனேயே வாழ்ந்து வந்திருக்கிறாள் பழனியம்மாள் சுப்பிரமணி கூலி வேலைக்கு சென்று வருகிறார் சில தினங்களுக்கு முன்பு கூலி வேலைக்கு சென்றுவிட்டு இரவு சுப்பிரமணி வீடு திரும்பியதும் சுப்பிரமணி அவருடைய மகன் மனைவி தாயார் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறார்கள் பின்னர் அனைவரும் தூங்கி இருக்கிறார்கள் பணியின் தாக்கத்தினால் மூதாட்டி பழனியம்மாளுக்கு தலைவலி ஏற்பட்டுள்ளது இதனால் தூங்கி கொண்டிருந்த மருமகளை எழுப்பி சூடாக ஒரு டீ போட்டு தருமாறு கேட்டிருக்கிறார் தூக்கத்தில் இருந்த கனகவும் டீ போட்டு கொடுத்திருக்கிறார் அந்த டீ ஆறிப்போய் இருந்திருக்கிறது தலைவலிக்கு சூடாகத்தானே கேட்டேன் இப்படி ஆறிப்போய் கொடுக்கிறே என்று பழனியம்மாள் ஆத்திரப்பட நடுராத்திரியில் உனக்கு சூடா டீ கேட்குதா என்று மருமகள் கனகு ஆவேசப்பட்டிருக்கிறார் இதனால் இரண்டு பேருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதத்தில் இரும்பு கம்பியை எடுத்து மாமியார் தலையில் ஓங்கி அடித்திருக்கிறார் இதில் தலை மற்றும் முகத்தில் படுகாயம் ஏற்பட்டு மாமியார் அலறி துடித்திருக்கிறார் பழனியம்மாளுடைய சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்திருக்கிறார்கள் மகன் சுப்பிரமணியனும் தூக்கம் களைந்து எழுந்து பதறியிருக்கிறார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பழனியம்மாளை அனைவரும் மீட்டு விராலிமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் பழனியம்மாள் இது குறித்து தகவல் அறிந்ததும் இழுப்பூர் போலீசார் பழனியம்மாள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு கொலை வழக்கு பதிவு செய்து கனகுவை தற்போது கைது செய்துள்ளனர் இதை பற்றி நான் என்ன சொல்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மெல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்